சர்க்கார் திரைப்படத்தின் டீசர் வெளியானதில் இருந்து அந்த டீசரை பற்றியான செய்திகளை நம்ம பேசிக்கிட்டு இருந்தோம். தற்பொழுது கடந்த 4 நாட்களாக நம்ம பேசிக்கிட்டு இருக்க ஒரே விஷயம் என்ன அப்படின்னா, சர்க்கார் படத்துடைய கதை திருட்டு சம்பந்தமாக தாங்க. இந்த கதை திருட்டு சம்பந்தமாக மட்டுமே நம்ம பேசிக்கிட்டு இருந்ததுனால இப்போ மீட்டூ விஷயமே ஒரு பெரிய விஷயமா இல்லை அப்படிங்கிற நிலைமைக்கு மாறிடுச்சு. அந்த அளவுக்கு இப்போ நம்ம பேசுகிற ஒரே விஷயம் சர்க்கார் திரைப்படம் தீபாவளிக்கு வருமா வராதா அப்படிங்கிறது தாங்க. சர்க்கார் படத்துக்கு எழுந்திருக்கிற இந்த கதை திருட்டு சம்பந்தமாக பல்வேறு விஷயங்கள் தற்பொழுது வெளிவந்து கொண்டே இருக்கிறது. இது சம்பந்தமாக குறும்பட இயக்குனர் அன்பு ராஜா அப்படிங்கிறவர் தயாரிப்பாளர் சங்க தலைவர் விஷால் அவர்களிடம் ஒரு கோரிக்கை மனு கொடுத்துருக்காரு. அதில் அவர் என்ன கோரிக்கை கொடுத்துருக்காருன்னா, சர்க்கார் படத்துக்கு நீங்கள் ரெட் கார்டு கொடுத்தே ஆகணும். ஏற்கனவே கத்தி திரைப்படம் சம்பந்தமாக நான் தஞ்சாவூர் குற்றவியல் நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்திருக்கேன். அந்த கேஸ் கடந்த 4 ஆண்டுகளாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. இதனால் நான் என் வாழ்வாதாரத்தையே இழந்துவிட்ட சூழ்நிலையில் என்ன போல பாதிக்கப்பட்டிருக்கார் செங்கோல் எழுத்தாளர். அதனால் தயாரிப்பாளர் சங்கம் இதில் தலையிட்டு ஒரு நல்ல முடிவை கொடுக்கணும் அப்படின்னு தெரிவிச்சிருக்காரு. சர்க்கார் திரைப்படத்தை பற்றி நம்ம இப்போ பேசிக்கிட்டு இருக்கும் பொழுது பல்வேறு விதமான விஷயங்கள் வெளிவந்து கொண்டே இருக்குங்க. கத்தி திரைப்படத்திற்கு இவ்வளோ பெரிய ஒரு எதிர்ப்பு இருந்ததும் நமக்கு இப்போ தான் தெரிய வருது. எது எப்படியோ தளபதியின் ரசிகர்கள் ஒட்டுமொத்த பேரும் தீபாவளிக்கு சர்க்கார் கண்டிப்பாக வெளிவந்துடும் அப்படிங்கிற ஒரு நல்ல முடிவோட காத்துக்கிட்டு இருக்காங்க.